வணக்கம் மக்களே, பாடகி பாம்பே ஜெயஸ்ரீக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கான். இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பிரபல பின்னணி பாடகி பாம்பே ஜெயஸ்ரீக்கு திடீரென மூளையில் இரத்தக்கசிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. வசீகரா என் நெஞ்சி நிக்க, சுட்டும் வெளிச்சுடரே, உனக்குள் நானே, பார்த்த முதல் நாளில் என தன்னுடைய தனித்துவமான குரலில் ஏராளமான பாடல்களை பாடியவங்க பாம்பே ஜெயஸ்ரீ. இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் சென்று நிலையில் கீழே விழுந்ததால் அடிபட்டு இரத்தக்கசிவு ஏற்பட்டிருப்பதால் நினைவு இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. திடீரென மூளையில் இரத்தக்கசிவு உண்டாகுமா, அதற்கான காரணங்கள் என்ன, அதன் விளைவுகள் எந்த இருக்கும் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பக்கவாதம், உயர் ரத்த அழுத்தம், இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா, மூளையில் இரத்த கசிவு ஏற்படுவதற்கான காரணம் என்ன, பக்கவாதம் மட்டுமா, வேறு என்னென்ன காரணங்கள் இரத்த கசிவு ஏற்படக்கூடும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். மூளையில் உள்ள இரத்த குழாய் வெடித்து அதன் மூலம் மூளையில் இரத்த கசிவு ஏற்படும். அதே போல் வந்து பார்த்தோன்னா மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு அதனால் மூளைக்கு இரத்தம் செல்ல முடியாமல் மூளையில் உள்ள செல்கள் அழிவதால் ஏற்படுமா. திடீரென வந்து போகக்கூடிய அதிக ஆபத்தில்லாத நிலை, ஆனால் இது எதிர்காலத்தில் வரப்போகக்கூடிய ஸ்ட்ரோக்கின் அறிகுறியாக கூட இருக்கலாம். மூளையில் இரத்த கசிவு ஏற்படுவது ஒரு வகையான பக்கவாதம் தான். மூளையில் இருக்கக்கூடிய திசுக்களில் உள்ள இரத்த குழாயில் அழுத்தம் ஏற்பட்டு அதன் காரணமாக இரத்த குழாய் வெடித்து இரத்த கசிவு உண்டாகும். இது பக்கவாதத்தினுடைய நிலைகளில் ஒன்று. மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனோ அல்லது இரத்தமோ சரியாக போக முடியாத போது நரம்புகளில் இந்த மோசமான பாதிப்பு ஏற்படுது. இந்த பக்கவாதம் வயதை பொறுத்து அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். மிக ஆபத்தான விஷயம் என்பதால் உடனடியாக இதற்கு நம்ம சிகிச்சை எடுத்தே ஆகணும். மூளையில் இரத்த கசிவு ஏற்படுவதற்கான மிக அடிப்படையான காரணம் என்னன்னா இரத்த அழுத்தம் தான். அதை தாண்டி வேறு சில காரணங்களும் இருக்கு. அதாவது வந்து பார்த்தோன்னா இரத்தம் முறையாமல் இருக்க மருந்துகள் வந்து பயன்படுத்துவாங்க. தலையில் காயங்கள் உண்டாகும் போது போதைப் பொருள்கள் அதிகமாக பயன்படுத்துவதால் இரத்த அழுத்தத்தால் வந்து இந்த இரத்த கசிவு ஏற்படுமா, இரத்த சோகை போன்ற இரத்தம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறது போன்ற காரணங்களால் மூளையில் இரத்த கசிவு ஏற்படும். உடலில் ஏதேனும் ஒரு பகுதியோ பாகமோ திடீரென முடங்கி போயிடும். மிக கடுமையான தலைவலி உண்டாகும். ஒரு கண்ணிலோ அல்லது இரண்டு கண்களிலோ பார்வை குறைபாடு உண்டாகலாம். படிப்பது, எழுதுவது, பேசுவது, பிறர் சொல்வதை கேட்கவும் புரிந்து கொள்ளவும் திடீரென சிரமம் ஏற்படும். திடீர் நினைவிழப்பு, சோர்வு, திடீர் தூக்கம், வாந்தி ஆகிய பிரச்சனைகளும் உண்டாகும். இதை நம்ம எப்படியெல்லாம் கண்டறியலாம் அப்படின்னா மூளையில் இரத்த கசிவு ஏற்படுவது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா. இரத்தம் உறைந்து கட்டியதால் பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இதை வந்து பரிசோதனை மூலமாகவே நம்ம கண்டுபிடிக்கலாம். மூளையிலும் மூளை நரம்புகள் மற்றும் திசுக்களில் இரத்த கசிவு ஏற்படுவதை சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்றவற்ற மூலமாக கண்டறியலாம். இதற்கு உண்டான சிகிச்சைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வலி நிவாரணிகள், ஹார்டிகோஸ்டிராய்டுகள், ஆஸ்மோட்டிக்ஸ் மற்றும் வலிப்பு வராமல் இருக்கிறதுக்கு கட்டுப்படுத்த ஆன்டி ஹார்ன்வெல்சன்ட்கள் போன்ற மருந்துகள் வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தப்படுது. உண்மையிலேயே இப்போ பாடகி அவர்கள் நல்ல நிலைமையில் தான் இருக்காங்க அப்படின்னு கூட சிலர் சொல்லி வராங்க. ஆனால் அவங்க சுற்றுலா போயிருக்கும் போது கீழே விழுந்ததுனால தான் இந்த இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அடிபட்டதன் அடிப்படையில் தான் ஜெயஸ்ரீ அவர்களுக்கு இந்த மாதிரியான இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லி வராங்க. ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் சில பேச்சுகளும் வந்துட்டுருக்கு. ஆக மொத்தத்தில் அவங்களுடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு ரசிகர்கள் அவங்களுக்கு ஆறுதலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.